வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ போன தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆவின்ல இப்படியும் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது தவிர நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய பிடிஎஃப் லிஸ்ட்டே இருக்குது, அதில் இன்னும் வித்தியாசமான ஐட்டம்ஸோடு உங்களை வந்து வெகு அதாவது விரைவிலேயே மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏரியாவில் கருப்பட்டியை வச்சே இவ்வளோ ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு எல்லாம் செய்ய முடியும். ஏயா, நீ குடிக்கிற காஃபிலேயே நீ பார்த்தீங்கன்னா சுகர் போட வேணாம், கருப்பட்டி போட்டு குடிக்கலாம், அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு கடை இருக்குது. ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது, செம்ம இனிஷியேட்டிவ்னா. ஸோ பொதுவாக நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் இல்லாட்டி பண்டம் பலகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காமனாக இருந்த ஒரு இதுதான். பட் இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகரு அதாவது வியாதிகள் பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம், நான் ஸ்வீட்டை மட்டும் பற்றி பேசலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு தான் தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கம் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அதை வந்து ஏன் கருப்பட்டி வச்சு செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடாது? ஏன்னா திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அல்வா கண்டிப்பாக ஃபேமஸு, அதே மாதிரி நம்ம கடைக்கு வந்தீங்கன்னாலும் அல்வா கண்டிப்பாக ஃபேமஸு. என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் அல்வா கண்டிப்பாக உண்டு இல்லைங்க? உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஸோ உங்கள் பேர் என்ன? என் பேர் சுபாஷ். சுபாஷ், ஓகேண்ணா. ஸோ இங்கே நம்ம கடையில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் ஸ்வீட்ஸில்? அதே மாதிரி நீங்கள் நான் பார்த்த காரம் கூட வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ என்னென்ன மாதிரிலாம் கிடைக்கும் இங்கே? என்ன ஸ்பெஷல்னா ஒயிட் சுகர் கிடையாது. ஓகே, கருப்பட்டி நாட்டு சக்கரை திருநெல்வேலியிலேருந்து வருது. எல்லா ஸ்வீட்டுமே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் இங்கே பக்கத்துலேயே செஞ்சு எடுத்துகிட்டு வரோம், இல்லை பக்கத்துலேருந்து வாங்கி இந்த பொருள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இல்லை, டெய்லி இது திருநெல்வேலியிலேருந்து தயாரித்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நாட்டு சக்கரை தான் பண்ணுறோம். கருப்பட்டி அல்வா இருக்குது, ஒயிட் சுகரில் அல்வா இருக்குது, ரெண்டுமே. எதுக்கு நாம் ரெண்டுமே எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நாட்டு சக்கரை லெட்டு இருக்குது, நாட்டு சக்கரை மைசூர்பா இருக்குது, அதே மாதிரி ஒயிட் சுகர்லேயும் மைசூர்பா இருக்குது, நம்ம ஒயிட் சுகர்லேயும் லெட்டு இருக்குது. எதுக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மக்களுக்கு தெரியணும், அதுக்காண்டி தான் அது ரெண்டுமே வச்சுருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஃபேமஸான இடம், அங்கிருந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, நிறைய பேர் வந்து கருப்பட்டி காஃபி கேட்குறாங்க. ஸோ கருப்பட்டி காஃபி எப்படி? காஃபி அதுலேயும் காஃபிலேயும் ஒயிட் சுகர் கிடையாது, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவே மாட்டோம். நாட்டு சக்கரை டீ, கருப்பட்டி காஃபி, அப்புறம் கருப்பட்டியில் லெமன் டீ இருக்குது, கருப்பட்டி சுக்கு காஃபி இருக்குது, சுக்கு காஃபி இருக்குது. மொத்தம் சென்னையில் மட்டும் 24 பிரான்ச்சஸ் இருக்குது, இருக்கு. எஸ்பிகோல் எஸ்பிகோல் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து வலசராகம் வரைக்கும் பிரான்ச்சஸ் போகிறதுக்கு இருக்கு. இனிமே வரும், சென்னை பூரா கவர் ஆயிரும். நம்ம கடை ஆலடிப்பட்டியான அல்வா கடை சென்னை பூரா கவர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் அல்வா கடை alvakadai.com அதையும் வாங்கிக்கலாம். ஒரே நாளில் டெலிவரி, ஒரே நாளில் டெலிவரி. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க கடையில் எவ்வளோ ஐட்டம்ஸ் கிடைக்குதுன்னு, அதுலேருந்து முக்கியமான அந்த 45 ரூபாய்க்கு ஒரு காம்போ வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்ன தம்பி அந்த காம்போ? அல்வா காரம் காஃபி, அந்த காம்போ அது. ஸோ அந்த அல்வா காரம் காஃபி எல்லாமே காம்பினேஷன் தான் வந்து இங்கே இருக்குது. ஆமாம், ஸோ அதை நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காஃபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது, ஆரம்பமா? கண்டிப்பாக ஆரம்பமா, எல்லாமே ஆதித்யா வேற இருக்கான், வேற லெவலில் இப்போ எப்படி குடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. செம்மையாக இருக்கு காஃபி, அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நார்மல் சுகர் நம்ம போட்டு யூஸ் பண்ணோன்னா நார்மல் ஆஸ் யூஷுவல் நார்மல் காஃபி மாதிரி இருக்கும். ஆமாம், பட் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்டிங்கும் நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது, கருப்பட்டியோட ஃப்ளேவர் அப்படியே அட்டிக்குது கண்ணுன்னு. என்ன டக்குன்னு காஃபி காலி ஆயிடுச்சு. ஆமாம், இன்னொரு டம்ளர் இருக்கா? இன்னொரு டம்ளர் இருக்கு. சரி, நீ ஃபர்ஸ்ட் குடி ஃபர்ஸ்ட். இல்ல குடிச்சிட்டேன். அப்படியே குடிச்சிட்டியா? அது இதுல வந்து அந்த கருப்பட்டி டேஸ்ட் அப்படியே நல்லாவே தெரியுது. செம்ம ஒர்த்து, ஒர்த்து சூப்பராக இருந்தது. அந்த டேஸ்ட்டு வேற லெவலு. காஃபியோட ஃப்ளேவரை அடித்து சப்போஸ் கருப்பட்டி ஓவர்டேக் பண்ணியிருந்ததுன்னா நமக்கு என்னன்னா கருப்பட்டி கூப் பண்ணி குடித்த மாதிரி இருக்கும். பட் இவங்க அழகாக காஃபியோட டேஸ்ட்டையும் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேற லெவலு, ரெண்டுமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, காஃபியோட டேஸ்ட்டு ப்ளஸ் இதோட டேஸ்ட். ஆமாம், அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணிட்டாங்க.
சோ அது அடுத்து இந்த ரெண்டு ஐட்டம்ல எது சாப்பிடலாம் மிக்சர் ட்ரை பண்ணலாம் சரி தால சாப்பிட்டே ஸ்வீட் போலாம் சரி இந்த மிக்சரோட ஸ்பெஷாலிட்டி என்ன எதுக்கு இந்த மிக்சர் முக்கியமா சொல்லணும்னா கிறிஸ்பினஸ் அல்டிமேட் ஆயிலோட ஃபீல் இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா ரொம்ப மினிமலா ஃபீல் ஆகுது கம்மியா தான் இருக்கு ஆயில் அந்த ஆயில் ரொம்ப கம்மிதான் நம்ம கையில் பார்த்தோன்னா கூட அந்த அளவுக்கு ஆயில் இல்லை ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு உனக்கு இந்த மிக்சரில் அப்படி என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது மிக்சர் ஆயில் இல்லாமல் இருக்குது ம் அதுவும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம இந்த பூண்டு மிக்சர் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரம் இருக்கனால அடுத்து நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோன்னா இன்னும் ஹெவியாக அந்த டேஸ்ட் தெரியும் எக்ஸாக்ட்லி ஸோ பிளான் பண்ணி தான் இந்த காம்போ வச்சுருக்காங்க நம்ம ஸோ 45 ருபீஸ்க்கு இந்த காம்போ வேறு லெவல் தான் ஓகே இதில் கருப்பட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஃபியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த அல்வாவாக இருக்கட்டும் ரெண்டுமே கருப்பட்டி இருக்குது இதுவும் நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி இருக்குது திருநெல்வேலி ஸ்டைல் எஸ் ஓகே ஸோ அடுத்து அல்வாடா எல்லாமே அல்வா பண்ணலான்றான் ஒருத்தன் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவேன் ஓ ஓகே அடடா அடடா அல்வா சாப்பிட்ற டேஸ்ட்டும் ப்ளஸ் அந்த கருப்பட்டி அந்த ஃபீல் வந்து கருப்பட்டியோட டேஸ்ட்டு ஃபீல் பண்ண முடியும் இறங்கிடுச்சு அப்படியே உள்ள கடிக்கவே இல்லை வேஸ்ட் பண்ணிட்டானே இறங்கிடுச்சு வேஸ்ட் பண்ணிட்டானே அடுத்த பைக் என்ன கடிச்சு சாப்பிடுறேன் அப்படியே ரிலாக்ஸ்டாக அச்சீவ் பண்ணி சாப்பிடும் போது அதில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் ஒன்று எப்படியே உணர முடியும் இதில் நெய் நல்லா ரொம்ப தாராளமாக ஊற்றிருக்காங்க நல்லாவே தெரியும் அதே சமயம் டேஸ்ட் சான்ஸே இல்லை சம இனிப்பு சுகர் போட்டு செய்கிறதில் கிடைக்கிற ஸ்வீட்டோட இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளேவர் சீரீஸாக சொல்லணும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர்னு சொல்லலாம்ல ம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சூப்பராக ஸ்வீட்னஸும் வந்து இருக்குது அதான் ஸ்வீட்னஸ் செம்மையாக இருக்குது ஸ்வீட்னஸ் செம்மையாக இருக்குது அதே சமயம் வந்து நார்மலாக சுகரில் இருக்கக்கூடிய அந்த ஹல்வாவோட ஸ்வீட்டில் இது வந்து வேறு மாதிரி ப்ளஸ் சூப்பராகவும் இருக்குது நல்ல ஃபீல் பாட்டி கைப்பக்குவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா சுகர் இல்லாதனால மேபி இதில் இனிப்பு கம்மியாக இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது ஸோ இந்த வாட்டி வந்து மற்ற டிஷ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அங்கே இன்னும் நிறையா இருக்கும் ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ கடையில் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு பேன் அப்படி போயிருப்போம் நம்ம ஷியாமு அப்போ வந்து ஃபுல்லாக கடையில் என்ன இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா குலோப் ஜாமுன் மோகொண்டு இருக்கு கருப்பட்டியில் ஆமாம் லட்டு இருந்தது நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அதிரசம் கூட இருந்தது அதிரசம் ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு இதில் இப்போ நம்ம மூணு சாப்பிட்டோம் இல்லையா இந்த மூணுமே சேர்ந்து ஒரு காம்போவாக வருது 45 ரூபாய்க்கு ஸோ நம்ம எனக்கு இப்போ என்னன்னா இது நல்ல காம்போவாக தான் இருக்கு காஃபி சமகம்போல ஸ்வீட்டு ம் இதில் மூணு இருக்குடா ஆனால் இதில் எது உனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு மூணு ஐட்டம்ஸ் இருக்குது பட் இதில் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அல்வா பிடிச்சிருந்தது காஃபி உனக்கு எனக்கு நார்மலாகவே காஃபினா செம்மையாக பிடிக்கும் ம் அதில் வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது அதனால இந்த காஃபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்கும் சூடாக இருந்தால் வெறித்தனமாக இருந்திருக்கும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்தனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து வந்து செட்டப் பண்ணி அதுவும் அல்வா வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சரியா உனக்கு எதிராக என்ன மாதிரி ரேங்கிங் சொல்லுவேன் எனக்கு ஃபஸ்ட்டு மிக்சரு அடுத்த அல்வா லாஸ்ட் காஃபி லாஸ்ட்டாக காஃபி ஏன்னா எப்பயுமே காஃபி குடிச்சிட்டே இருக்கோமா ஓ கார்பட்டிஸ் தான் குடிப்பீங்க நீங்கள் வீட்டில் அப்படி இல்லை வீட்லேயே வந்து காஃபி குடிச்சிட்டே இருக்கனால அந்த ஃப்ளேவரோட நம்ம சாஸ் பாட்டில் எப்படி சாஸ் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிச்சுக்கு அப்படின்னு ஒன்று வரும் ஆமாம் 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 அந்த மாதிரி அதே தான் ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க இதுவும் பேக் பண்ணி கொடுத்த விதமும் இது வந்து வீட்டுக்கு யாராவது வாங்கிட்டு போகணும்னு போது ஈஸியாக தான் இருக்கும்டா ஸோ ஈஸியாக கொண்டு போயிடலாம் எனக்கும் வந்து எப்படி இருந்ததுன்னா அல்வா அல்டிமேட்டு ஸோ ஸ்வீட்டு சம சான்ஸே இல்லை காஃபி வந்து நான் எப்பயுமே மேக்ஸிமம் எப்படி குடிப்பேன்னா வெறும் ஹாட் வாட்டரில் வெறும் காஃபி தான் இருக்கும் அவ்வளோதான் சுகரோ இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் அதில் இனிப்பே இருக்காது ஜீரோ ஸ்வீட்டு அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் அதுக்கு கெஃபைனுக்காக ஓகேயா ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காஃபி வந்து இது வேறு லெவலில் இருக்குது சரியா அதுவே நம்ம குடிக்கும்போது இதை குடிக்கும்போது வா அப்படி தான் இருக்கும் ஸோ மிக்சர் வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் கிடையாதுடா அதனால அதனால தான் அது வந்து லாஸ்ட்டில் இருக்கே தவிர இந்த மூணு ஐட்டமில் அப்படி இருக்குது இதுவே சப்போஸ் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸ் வச்சுருந்தா அது வேறு கதை
அப்போ எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து நார்மல் மிக்சர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த பூண்டோட ஃப்ளேவர் செமையாக இருக்குது. ஸோ இந்த கடை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இனிஷியேட்டிவ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் வந்து இப்போ கருப்பட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிறத பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட இடத்துல இந்த சின்ன சின்ன மாதிரி ஓமியை பார்க் பண்ணி விற்கிறத பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே பால்கோவா கூட இருக்குது. ஆமாம், பால்கோவா பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ராசஸ் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இந்த நாட்டு சக்கரை இந்த கருப்பட்டிலாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு அட்வான்டேஜ் எஸ் ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறாரு தம்பி, வேற எதுவும் இல்லை, சேனல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்பப்போ கொடுப்பாரு, கொடுக்கு நீ தாராளமாக கொடுங்க தம்பி. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து அவர் ஒரு லாக்டவுன் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க, கேட்குது எனக்கு, இங்கே ரொம்ப சத்தமாக கேட்குது. லாக்டவுன் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா? அடுத்து ஆதித்யாவில் சேனல் டிப்ஸ் சொல்லுங்க. என்ன ஆதி ஒன்னே கோத்து விட்றாண்டா, என்ன டிப்ஸ் கொடுக்க போறா, என்னத்தை சொல்றதுன்னு முடிச்சு விட்டா பாருங்க. ஸோ இப்போ இதில் இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வெப்சைட் வச்சுருக்காங்க சரியா, halwakadai.com சொல்லிட்டு. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பக்கவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அவைலபிள், அதான் லொக்கேஷன் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க சென்னை சுற்றி. ஆமாம், அவங்க கடைக்கு நம்ம போனதுனால அதே வந்து ஒரு மேப்பாக போட்டு வச்சு நல்லா கட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது தொடர்ந்து வேறு என்ன மாதிரியான ப்ராடக்டை வந்து டேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, ஆக்சுவலாக ஆவின்கே பார்த்து போகணும், ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடையிலேயே வந்து மற்ற ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக இருக்குது. இங்கே வரதுக்கு காரணம் வந்து இப்போது ரீசெண்ட் இதில் வந்து முதல்ல டீ ஷாப் போகிறதுக்கே இப்போ எல்லாருக்கும் பயமாக இருக்குது கொரோனானால. ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் குவாலிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா கருப்பட்டியில் நம்ம ரொம்ப லாங் பேக்காக யூஸ் பண்ணியிருந்தோம், இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ தான் வந்து வி ஸ்டார்டட் யூஸிங் த முன்னாடி பழைய இதெல்லாம் இப்போ திருப்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெரி டேஸ்டி. லாக்டவுன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுலேருந்து உங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஒரு நாளைக்கு 3 times உங்கள்கிட்ட நான் வந்து காஃபி சாப்பிட்டு போயிட்டுருக்கேன். சூப்பர். நான் இப்போ நியூவாக ஒரு ஷாப் அங்கே கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க அசினாபுரத்தில். முதல் முதல்ல நான் தாம்பரத்தில் தான் குடித்தேன், ஹிந்து மிஷின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். குவாலிட்டி இஸ் குட்டு, ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எது அது இப்போ பழைய காலத்துலலாம் சாப்பிட்ட மாதிரி கமர்கட்டு இது நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ தேங்காய் பால்லெல்லாம் அல்வாலாம் பண்ணுறாங்க, வெரி டேஸ்டி ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நாங்கள் இதை தேடி கண்டுபிடிச்சி இப்போ கூட வேறு ஒர்க்காக வந்தோம், ரொம்ப தூரம் தள்ளி தான், பட் இங்கே வந்து சாப்பிடணுன்னே இப்போ வந்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஆதித்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பையன் சும்மா கையாடிட்டே இருப்பான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ப்ளஸ் ஆதித்யா டெக் செக் பண்ணி பாருங்க, ஆதித்யா டெக். ஸோ டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு, அதை சுட சுட செய்திகள், அப்புறம் நம்ம ஃபோனை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னாலும் ஆதித்யா டெக் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எப்படி போடுவோம் பாருங்கள்.